ஓம் சாந்தி. மம்மா அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். பரந்தாமா சுகம் அளிக்கும் வள்ளலின்றி துக்கம் அளிப்பவர் அல்ல. பாக்கியத்தை அமைப்பவர் அதே ஒரே ஒரு பரந்தாமா தான் ஆவார் என்பதையே அனைத்து மனிதர்களும் அறிந்துள்ளார்கள். அதிர்ஷ்டத்தை அமைப்பவரே கொஞ்சம் முன்னால் நேரில் வாருங்கள் என்ற பழமொழி உள்ளது. எனவே இந்த முழு மகிமை அல்லது பாடல் ஒரே ஒரு பரந்தாமாவுடையது ஆகும். இவ்வளவு புரிந்து கொண்ட பிறகும் கூட ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது துக்கம் உடையவராக ஆகும் காரணத்தினால் இந்த துக்கம் சுகம் நல்லது கெட்டது என்ற இந்த விதியை நிலைமை பரந்தாமதான் உண்டாக்குகிறார் என்று கூறிவிடுகிறார்கள். பிறகு பிரபுவினால் கொடுக்கப்பட்டதை இனிய செய்தி மகிழ்ச்சியாக ஏற்று அனுபவித்து விட வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள். இப்பொழுது பிரபுவினால் கொடுக்கப்பட்ட பலன் அதை இனிமையாக இருப்பதாக கொடுக்கிறார் என்ன. ஆனால் நாம் ஏன் பரந்தாமாவிற்கு இந்த களங்கம் ஏற்படுத்துகிறோம் என்று உணர்வதற்கு கூட மனிதர்களுக்கு அந்த அளவிற்கு புத்தி இல்லை. இந்த குற்றமே சுய மனிதர்களுடையது ஆகும். மனிதர்கள் என்னவெல்லாம் கர்ம செய்துள்ளார்களோ அவற்றை அனுபவிக்க வேண்டி வருகிறது. எனவே ஒவ்வொருவரும் அவரவர் கர்மங்களுக்கு ஏற்ப அனுபவிக்கிறார்கள். பிறகு யாராவது சிறந்த செயல் செய்தால் சுகம் அனுபவிக்கிறார்கள். மேலும் ஏதாவது இழந்த செயல்களை செய்தார்கள் என்றால் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். இப்பொழுது அந்த பாலனை கூட இனிமையானதாக ஆக்கி அனுபவிக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு முதலில் அறிவு இருக்க வேண்டும். எனவே பரந்தாமா வந்து சுயம் ஞானம் மற்றும் யோகத்தை கற்பிக்கிறார். இப்பொழுது யார் யாரெல்லாம் மாயாவின் துணையை விட்டுவிட்டு பரந்தாமாவை துணையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை மாயா விட்டு வைப்பதில்லை. நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது பரந்தாமாவிற்காக எதெல்லாம் சாதித்து கொள்கிறீர்களோ அந்த மாதிரி அனுப்பது இனிமையானதாக படுகிறது. அவர் நமக்கு சக்தி மற்றும் லைட் தெளிவினை கொடுத்து விடுகிறார். குழந்தைகள் கெட்டுப்போன அதிர்ஷ்டத்தை நான் மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் அதிர்ஷ்டத்தை அமைப்பவர் ஆவேன் என்று இப்பொழுது பரந்தாமா கூறுகிறார். மற்றபடி எந்த மனிதர்கள் தங்களாகவே மறந்து விடுகிறார்களோ அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை தங்களாகவே கொடுத்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் எந்த மனிதர்கள் அடைந்த காரணமாக வினைப்பயனை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பொறுப்பாளி ஆவேன். இப்பொழுது பரந்தாமா எனது உனது ஒரே விருப்பமாக இருக்கட்டும். லட்சக்கணக்கான உலகத்தார் எது வேண்டுமானாலும் கூறட்டும். ஆனால் எங்களுக்கு படிப்பவர் சுயம் பரந்தாமா ஆவார் என்று அவர்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் அவசியம் வியாபாரம் செய்து உள்ளேன். இப்பொழுது நான் ஏன் எவரையும் பொருட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறும் பொழுது தான் பரந்தாமா பொறுப்பாளியாக இருப்பார். அதனால் தான் கூறுகிறார்கள், அப்படிப்பட்ட இருக்கும் பிரம்ம தத்துவத்தில் இருப்பவரை பற்றி ஒரே ஒரு சிந்தனை இருந்தது, அவரே கிடைத்து விட்டார். இப்பொழுது பரந்தாமா கூறுகிறார், யார் நான் கூறுவதை மட்டும் கேட்கிறார்களோ மற்றும் என்னை மட்டும் பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட ஏனிப்படியில் யார் பதத்தை வைத்து இருக்கிறார்களோ அவர்களை ஒருவேளை மாயாவின் அலைகள் அடி விடுமாறு செய்தாலும் கூட யாருக்கும் முழுமையாக நம்பிக்கை ஏற்பட்டு விட்டுள்ளதோ அவர்கள் ஒருபொழுதும் பிரபுவின் கையை விட்டுவிட மாட்டார்கள். மற்றபடி சிறிதளவு கூட மாயாவுடைய கொந்தளிப்பு வந்துவிட்டு தங்களது அதிர்ஷ்டத்துக்கு கேடு போட்டு கொண்டு விட்டு விடக்கூடாது.
அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொள்வது போல் மேலும் அமைத்து கொள்வது இது மனிதனுடைய கையில் தான் உள்ளது. நல்லது. ஓம் சாந்தி.